हेलो फ्रेंड्स वेलकम टू नेल्लै ईजी कुकिंग எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மட்டன் பகரத் இதுதான் அந்த மட்டன் பகரத் சோ இந்த மட்டன் பகரத்தை நாம எப்படி செய்யலாம் என்பதை நீங்க கிச்சன்ல பார்க்கணும் வாங்க கிச்சன்குள்ள போகலாம் நெல்லை ஈஸி குக்கிங் உங்களுக்கு பிடித்த சமையல் இனி உங்கள் கையால் ஃப்ரெஷ் மட்டன் ஒரு 1.5 கிலோ எடுத்துக்கேன் வெங்காயம் நறுக்கியது ஒரு 300 கிராம் பூண்டு ஸ்லைஸ் பண்ணது ஒரு 25 கிராம் அரை முறை தேங்காய் எடுத்துக்கேன் நல்லா துருண்டது 400 கிராம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் மல்லிக்கீரை ஒரு குத்து ஏலக்காய் 2 கிராம் பட்டை 5 கிராம் கிராம்பு 2 கிராம் அன்னாசி பூ ஒரு 3 கிராம் முழுவத்தல் 100 கிராம் கறிக்கு ஒரு மிளகாய் மீனிக்கு நான் பரிஞ்சு என்ன எடுத்துருக்கேன் மொத்தம் 1 கிலோ கறி இல்லையா பூண்டு ஒரு 30 கிராம் மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் 5 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு 15 என்ன எடுத்துருக்கேன் கருவேப்பிலை மசாலா கூட அரைக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம மசாலா எப்படி தயார் பண்ண பார்க்கலாம் ஃப்ரெஷ் மசாலா இல்லாமல் அடிஷ்னலாக மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன் இப்போ ஃப்ரெஷ் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அடுப்பில் சட்டி காயம் விட்டு எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ பூண்டு தவிர்த்துட்டு மிளகு ஜீரகம் வரமிளகாய் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துருங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்ல எண்ணெய் இல்லாமல் நல்ல ட்ரை பண்ணிவிட்டு காய வச்சிடணும் வறுத்தத போதும் வறுத்தரலாம் அரைச்சிடலாம் அடுத்து அதே சட்டியில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுட்டு பூண்டு கருவேப்பிலை பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டும் கருவேப்பிலையும் வதங்கும் போதும் வெட்டரெலாம் போகும் அதே அளவுக்கு 2 அளவு ஆயில் விட்டுட்டு தேங்காய் தச்சணும் இல்லையா அரைப்பு தேங்காய் அதையும் போட்டு வதக்கிட்டுலாம் இப்போ நம்ம வதக்கின எல்லா மசாலாவையும் நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக மாற்றிட்டுக்கணும் இப்போ மட்டன் பகாரத் செய்கிறது மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பு காய விட்டுட்டு ஒரு 200 ml கீ விட்டுக்கிங்க ஸ்லைஸ் பண்ண ஆனியன் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு வரும்போது ஒரு 2 ஏலக்காய் 2 கிராம்பு கொஞ்சம் ஆன பட்டை அப்புறம் அன்னாச்சி பூ இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலா இருக்கு இல்லையா மொத்தம் மொத்தம் போட்டு அரைக்க போகிறேன் இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்த தூள் மசாலாவையும் சேர்த்து நம்ம இதோடு சேர்த்து போட போகிறோம் இப்போ அரைக்க போகிறோம் சரிங்களா இது அல்லாமல் நம்ம நறுக்கி வச்சிருந்த பூண்டு இருக்கு இல்லையா பூண்டு சேர்த்துக்கலாம் தென் ஆனியன் வெங்காயம் நறுக்கின வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு வெங்காயம் 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிடலாம்
வெங்காயமும் கறியும் சேர்த்த பண்ணேன் ஒரு 10 நிமிஷம் அடுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாத்துலேயே அதை ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயமும் கறியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட சாரம் இருந்துங்களா ஜூஸில் கரைஞ்சிரும் வெங்காயத்தில் இருந்து. இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது 1.5 கப்பு தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதோட இந்த கறிக்கு தேவையான உப்பை நம்ம இதுக்கு சேர்த்துடலாம். ஸோ மசாலா தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு. இன்னும் எப்படி ஒரு 1/2 hour ஆகும் மட்டன் வேகிறதுக்கு. அடுப்பை மூடி சின்ன பண்ணிடலாம், வேக வச்சிடலாம். இப்போ கறி எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ மசாலா சேர்ந்து அந்த கறி நல்லா வெந்துட்டு இருக்கப்போ இதோட நம்ம எடுத்து வச்சு இந்த மல்லிக்கீரை இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மட்டன் ரெடி ஆகிச்சிருப்போம், நல்லா வெந்திருக்கு. நீங்கள் நல்லா சுப்படி பார்த்தீங்க, நீங்கள் சமைக்கும் போது எப்போ நல்லது கறி எல்லாம் வெந்திருக்கும், மசாலா நல்லா சேர்ந்துருக்கும், உப்பு காரம்லாம் கறியாக இருந்த சந்தர்க்கம் க்ளீன் பண்ணுங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்திருக்குப்போம். இது இறக்கிடலாம், செட்டி விட்டு இறக்கிடலாம், நல்லா மேஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உப்பு காரம் எல்லாம் கரெக்டான அளவுக்கு நல்லா கறி நல்லா இறங்கியிருக்கப்போம் மட்டன் பகாரத்தில் கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.